தமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பு, சமாதானம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ப்ரோக்ளைம் பண்ணுகிறோம். தேர் இஸ் பீஸ், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சமாதானம் இருக்கு. அது எங்கேயோ இருக்கு, ஆனால் நமக்குள்ள இன்னும் ஊடுருவி வரல. ஏன் அப்படின்னா, இந்த சிந்தனை ஒருவேளை இதை தடுத்து கொண்டிருக்கிறது. இல்லை, இந்த சிந்தனை வெள்ளம் போல ஓடி வர வேண்டிய சமாதானத்தை பைப்பில் வர தண்ணி அளவுக்கு தான் இடம் கொடுத்து வச்சிருக்கிறது. எனக்கு தெரியல, இன்னைக்கு சிந்தனைகள் மறுரூபமாக ஆண்டவர் அழைக்கிறார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jabam TV. Isaiah 26 அதிகாரத்தில் 1 ல இருந்து 4 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Isaiah 26 1 ல இருந்து 4 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அந்த 3 வசனத்தை திருப்பி உங்கள்ட வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். தோ வில் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் தி பிகாஸ் ஹீ ட்ரஸ்டஸ் இன் தி அமேன். இன்னைக்கு பூரண சமாதானம் என்பதை குறித்து நான் உங்களோடு நான் பேசுகிறேன். பூரண சமாதானம், சமாதானம் அப்படின்றது நிறைய நேரங்களில் நிறைய விதங்களிலே நமக்கு வரும். அமேன். ஒரு நாள் நமக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னா ஒரு சமாதானமான நாள் என்று அதை நாம் நினைக்கிறோம். அமேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாம் நம்ம வந்து திட்டமிட்டபடி நடக்கிறது, என்ன சின்ன குறைகள் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம். அப்போது அன்றைக்கி எல்லாரும் உறவினர்கள்லாம் போனதுக்கப்புறம் அன்றைக்கி யோசித்து பார்த்தா அது சமாதானமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும் என்று நம்ம நம்புகிறோம். ஆனால் என்னென்னா, இப்படிப்பட்ட பீஸ் தட் வி என்ஜாய் ஹியர் அண்ட் தேர் நவ் அண்ட் தென், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீசனோடு அப்படியே மறைந்து போய்விடும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நமக்கு எந்த சூழ்நிலையும் வரலை அப்படின்னப்போ அடுத்ததும் அதே மாதிரி இருக்குமா நமக்கு தெரியல. அதனால் சில நேரங்கள் இருக்கலாம், சில நேரங்கள் மோசமான விளைவுகளை சந்திக்கலாம். ஏன்னா பீஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக மாறிடுது, ஏதோ ஒன்றை டிபெண்ட் பண்ணது தான் சமாதானம் என்பதை மாறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகத்திலிருந்து சூழ்நிலைகளிலிருந்து நாம் பெறுகிற சமாதானத்துக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த தேவ சமாதானம் எப்படின்னா, முதல் விஷயம், அது இந்த உலகத்தினுடைய எதையும் சார்ந்து இருக்காது. ஹல்லேலூயா. இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங் இன் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா, அது உங்களையும் சார்ந்து இருக்காது. ஆமென். ஏன்னா அது தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு சமாதானம், எந்த குறை நிறையின் அடிப்படையில் இல்லை. மூணாவது, இது எந்த சூழ்நிலையும் மாறாது, எப்படி வந்ததோ அப்படியே உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். இதுதான் தேவனிடத்துலேருந்து வருகிற சமாதானம். இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங் அவுட் சைட் இன் த வேர்ல்ட். இட் இஸ் நாட் ஈவன் டிபெண்ட் ஆன் யூ. மூணாவது, இட் டசன்ட் சேஞ்ச். இதுதான் தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கெலாமிட்டி வரும் பொழுதும், பெரிய போராட்டம் சூழ்நிலை வரும் பொழுதும், சில நம்மளே கூட உணர்ந்திருப்போம் பாருங்கள், இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகளை பற்றி சொல்லிட்டு தென் தே வில் கிவ் ஒன் வேர்ட். என்ன சொல்லுவாங்கன்னா, பட் மை ஹார்ட் இஸ் அட் பீஸ் பாஸ்டர். நிறைய பேர் பெரிய பெரிய சூழ்நிலையெல்லாம் கடந்து போகும்பொழுது சொல்லுவாங்க, ஆனால் மனசில் அந்த சமாதானம் இருக்கிறது, அந்த மனசில் அந்த சமாதானம் இருக்கிறது. சிலர் இதை அப்படியே ஆப்போசிட்டாகவும் சொல்லிக்கிறாங்க, பயமாக இருக்குது, சமாதானமே இல்லை, என்னால் தூங்கவே முடியல, அப்படியும் சொல்கிற ஜனங்கள் உண்டு. இப்போ இந்த இந்த குறை காரியத்தை குறித்து சமாதானமாக இருக்குது, நான் கலங்கலை, பயப்படலை அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் அப்படி இருக்கிறவங்க இல்லை. தே ஆர் ஹியூமன். சம்டைம்ஸ் சில நேரங்களில் பதறி போகிறாங்க, கலகி போகிறாங்க. ஒரு 2-3 டேஸ் பேக் முன்னாடி ஐ ஹேட் அ கால். அவருடைய வேலையில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை,
அவர் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி என்னோட ஜபிப்பதற்காக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு அவர் சொல்லும் பொழுது, இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் என் மேலதிகாரிகள் நடந்து கொள்கிறாங்க, இப்படியெல்லாம் சூழ்நிலை எனக்கு விரோதமாக உருவாக்குறாங்க, நானும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகிறேன், ஆனால் என் இறுதியம் பயப்படலை, நான் கலங்கலை, சமாதானமாக இருக்குது. யூனோ அந்த பீஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் காட். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீஸை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இந்த ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லுகிறது, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம். அந்த வசனத்தை நோட் டைம் காமிங்க, யுவர் ஃபெய்த் இன் த லார்ட், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஸோ இந்த பர்ஃபெக்ட் பீஸ் இஸ் அ பிளெஸிங். ஆனால் இந்த பர்ஃபெக்ட் பீஸ் வர்றதுக்கு, இந்த முழுமையான சமாதானம் வருவதற்கு காரணமாய் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே நம் கொண்டிருக்கிற விசுவாசம். ஐசியா 26:4 will display once again, ஆண்டவர் மேலே உறுதியாய் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம். இந்த பர்ஃபெக்ட் பீஸ் 3 காமிங்க, பர்ஃபெக்ட் பீஸ், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். வை தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் தமிழில் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க, மெய்யாகவே மெய்யாகவே கேட்டிருக்கோம் இல்லையா? ஐ மீன் மெய்யாகவே, வெரிலி வெரிலி, ட்ரூலி ட்ரூலி அப்படி சொல்கிறார்ல, அது என்னென்னா ஒரு டைம் சொன்னாலே அது வந்து ரொம்ப ஆழமான அர்த்தமுடையது தான். ஆனால் இன்னொரு டைம் சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது உறுதிப்படுத்துகிறார். ஐ மீன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் ப்ரீச் பண்ணுவார், கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த அட்டென்ஷன் கேதரிங், நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக இருங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெரிலி வெரிலி, ட்ரூலி ட்ரூலி, அது போல ஒரு வார்த்தை தான் பர்ஃபெக்ட் பீஸ். இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் பீஸ்ன்னு போட்டுருது, மூல பாஷையில் ஷலோம் ஷலோம். அதுக்கு பர்ஃபெக்ட்டுக்குன்னு தனி வேர்டு இல்லை, பீஸ்க்கு மட்டும்தான் ஒரு வேர்டு. பர்ஃபெக்டான பீஸை ரெண்டு டைம் சொல்லி சொல்கிறாரு, ஷலோம் ஷலோம், பீஸ் பீஸ். ஷலோம் ஷலோம் யாருக்கு அப்படின்னா, ஆண்டவர் மேலே தன் மனதை வைத்திருக்கிற ஒருவனுக்கு. ஐ வில் டெல் யூ, இந்த கிறிஸ்டியன் ஜேர்னியில் இந்த சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மைண்டோடைய தாட் ப்ராசஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெரி ஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற நேரத்துலையும், ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் உங்கள் சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் ஏழையாய் மாறி ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டு நான் பிச்சைக்கார கோலத்திலிருந்து அங்கேருந்து உண்மை தூஷிக்காதபடிக்கு தரித்திரத்தை எனக்கு அனுமதிக்காதீங்க, நான் ரொம்ப பணக்காரனாகி என்னுடைய ரொம்ப மேட்டிமையிலும் பெருமையிலும் இருந்து நான் உண்மை அவமதித்து விடாதபடிக்கு எனக்கு ரொம்ப மேட்டிமையும் கொடுத்துடாம எனக்கு கரெக்டாக நடுநிலைமையில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் என்ன ஆகுனா, வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், வென் யூ ஹாவ் எவ்ரி திங், சில நேரம் உங்கள் இறுதியும் உங்களையும் அறியாமல் ஒரு மேட்டிமைக்குள்ளே போய்விடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யுவர் மைண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஃபோக்கஸ்ட் ஆன் காட், இட் வில் சடன்லி டேர்ன் டு த பிளெஸ்ஸிங்ஸ் தட் யூ ஹேவ் ஆல்ரெடி ரிசீவ்ட். நவ் வென் யூ ஆர் பிளெஸ்ட், நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, வென் யூ ஆர் பிளெஸ்டு, த கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தட் கம் இன் யுவர் லைஃப், த கைண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் தட் கம் இன் யுவர் லைஃப், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற தொடர்புகள் நட்புகள் எல்லாம் வேற லெவலான பீப்புளாக இருப்பாங்க. இப்போ இந்த வேறு லெவலான பீப்புளோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நிறைய நேரங்களில் இந்த நிலைமையில் இருந்தால் இப்படி தான் வாழணும் போல அப்படின்னு நம்ம சிந்தனை அந்த பக்கமாக திரும்பிவிடும். நடத்தி வந்த பாதைகளை நிறைய நேரம் மறந்துடுவோம். அப்போ இந்த சிந்தனை என்ன நடக்குது அப்படின்னா, ஆசிர்வதித்தவரை மறந்து ஆசிர்வாதங்களின் பின்பாகவும் ஆசிர்வாதத்தை பற்றி கொண்டும் இருக்க செய்துவிடும். Maybe there were days when you prayed for a blessing. ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறனே வீட்டில் அரிசி இல்லை, அரிசி வாங்கணுன்றக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்வின் தேவையும் ஜெபிச்சு ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு காலம் இருந்திருக்கும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எப்போ வேணாலும் எது வேணால் வாங்குற மாதிரி, ஒரு ஆர்டர் போட்டால் ஒரு ஃபோன் கால் பண்ணால் வீட்டில் வந்து இறங்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம பிளஸ் பண்ணியிருப்பார், அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு
நம்ம அவ்வளோ நாள் ஜெபிச்ச ஜெபத்தை இன்னைக்கு மறந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது பார்த்துக்கலாம், ஆமென், நம்ம சொன்னால் கொண்டு வந்து கொடுப்பாங்க பார்த்துக்கலாம், கார்டு போட்டுக்கலாம் அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு மைண்டு எப்போ ரிசோர்ஸஸ் மேலே போதோ அதுதான் டேஞ்சர். அப்போ இந்த பர்ஃபெக்ட் பீஸ் யாருக்கு உண்டு அப்படின்னா, என்ன ஆனாலும் சிந்தனை மட்டும் கர்த்தரை விட்டு திரும்பாமல் யாருடைய எண்ணங்கள் ஆண்டவர் மேலே இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்ட் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் முழுவதும் இந்த மைண்டை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் காட் ஸ்பீக்ஸ் அபவுட் த மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ 22:37 இப்படிதான், லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் மைண்ட், எல்லா புத்தியோடும் ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தர் மேலே நீ அன்பு கூறுவாயாக. ரோமன்ஸ் 12:2 இப்படி சொல்லப்பட்டிருக்குது, பி ரினியூட் பை த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் மைண்டு, அதாவது உன்னுடைய மறுரூபம் ஆகுது. எப்படி அப்படின்னா உன் சிந்தனை, உன் மைண்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மைண்டில் தான் எல்லாமே இருக்குது. அப்போது நம்முடைய இன்னர் மேனுடைய பீஸ், நம்ம குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு வேண்டிய தேவ சமாதானம், சமாதானத்திலேருந்து விளைகிற ஆசீர்வாதங்கள், இப்படி எல்லாமே துவங்குகிற இடம் நம்முடைய சிந்தனை மண்டலமாக தான் இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்னது, வென் யூ க்ளோஸ் த சர்வீஸ் தெர் இஸ் அ பெனடிக்ஷன், அந்த பெனடிக்ஷனில் அதான் த பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பு, சமாதானம், சமாதானம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுகிறோம். தேர் இஸ் பீஸ், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சமாதானம் இருக்குது. அது எங்கேயோ இருக்குது, ஆனால் நமக்குள்ளே இன்னும் ஊடுருவி வரலை. ஏன் அப்படின்னா இந்த சிந்தனை ஒருவேளை இதை தடுத்து கொண்டிருக்கிறது, இல்லை இந்த சிந்தனை வெள்ளம் போல ஓடி வர வேண்டிய சமாதானத்தை பைப்பில் வர தண்ணி அளவுக்கு தான் இடம் கொடுத்து வச்சிருக்கிறது. எனக்கு தெரியல, இன்னைக்கு சிந்தனைகள் மறுரூபமாக ஆண்டவர் அழைக்கிறார். எல்லா சூழலிலும் கர்த்தர் ஒருவரை பிடித்து கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பிலிப்பியர் 2:5-1 இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை, இது இன்னும் அடுத்த லெவல். இந்த சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு கிறிஸ்துவின் சிந்தை. கொலோசியர்ல 3:2 இப்படி வாசிக்கிறோம், மேலான சிந்தனை உனக்குள்ள இருக்க கிடவுது. கொலோசியன்ஸ் 3:2 மேலான சிந்தனை. அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃபோட அவுட்கம் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இன் த மைண்ட். பூரண விசுவாசம், கர்த்தர் மேல இருக்கக்கூடிய பூரண விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். 100% ஆண்டவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஃபெய்த் ஆண்டவர் கேட்கிறார். யுவர் மைண்ட் வென்எவர் வி ரீட் அபவுட் த மைண்டு, வெனவர் ரிசர்ச் கம்ஸ் அபவுட் த மைண்ட், ரொம்ப மைண்ட் பாக்லிங்காக தான் இருக்குது செய்கிறதெல்லாம். சமீபத்தில் படித்த ஒரு காரியம், நம்ம இந்த சிந்தனை எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதுக்காக தான் சிமிலர் ரிசர்ச் நிறையா நடந்திருக்குது. இதை ரீசண்டாக நான் படிக்க பெற்றது. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பெயின் கில்லர் ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணதும் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. சரியா, ஒரு 20 க்ரானிக் பெயினில் கஷ்டப்படுற 20 எடுத்துக்கிட்டாங்க. அந்த 20 பெயின் கில்லர்ஸில் தான் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 20 எடுத்து ஒரு 10 என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பெயின் கில்லரை போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பெயின் கில்லர் என்ன போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே, ஒரு 2 அவங்களுக்கு நல்லா பக்கவாக சுகமாயிடும். இவங்க வந்து பெயின் கில்லரை போட்டுட்டாங்க. போட்டுட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், இது ரொம்ப விசேஷமாக நம்ம தயாரிச்சிருக்கிற லேட்டஸ்டான ப்ராடக்ட்டு, இதை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு செலுத்த போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, பெயின் போயிடும், ஆனால் ஒரு 15 அப்புறம் தான் பெயின் போகும். அந்த 15 வரைக்கும் உங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட தன்மை எப்படிப்பட்டது, 2 பெயின் வில் பி டேக்கன் அவே. ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு மைண்ட் எக்ஸசைஸ். அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு சொல்கிறாங்க, 15 கழிச்சு தான் உனக்கு சுகமாகும். அண்ட் கெஸ் வாட் ஹேப்பன்ட், 15 கழிச்சு தான் எல்லாத்துக்கும் சுகமாச்சு. ஆனால் டெக்னிக்கலி, மெடிக்கலி, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் என்ன, 2 பெயின் மாறிடும். அப்போ மருந்தில் பிரச்சனை இல்லை, மனதில் தான் பிரச்சனை. இன்னொரு 10 கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனையே போடலை. அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனையே போடல, சாதாரணமான ஒரு இன்ஜெக்ஷன்
செலைன் வாட்டர் செல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு போட்டுட்டு சொன்னாங்களாம், இது உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ரொம்ப பெஸ்ட்டான பெயின் கில்லர், லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஊசி போட்டு 2 மினிட்ஸில் உனக்கு பெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செலைன் வாட்டரை குத்தி விடுறாங்க. 2 நிமிஷத்தில் சுகம் ஆகுது. அப்போ அது மருந்தில் இல்லை மனதில். இது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. திரும்பியும் நான் சொல்கிறேன், இது ஆண்டவர் வந்து ஆயிரம் ஆயிரமான வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்கிறாரு. உன் சிந்தை கிறிஸ்துவின் மேலே இருக்க கடவுது. அல்லேலூயா. இந்த மைண்டு தான் யுவர் பேட்டில் ஃபீல்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாவத்தில் விழுப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் டெம்டேஷன் ஆக்சுவல் சின்ல இல்லை, இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம், ஒரு தேவையில்லாத உறவு, இப்படி எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் நேரடியாக விழுவதற்கு முன்பாக ஆரம்பிக்கிற இடம் இந்த சிந்தை. அந்த சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் செயலாக்கமாய் மாறுகிறது. கரெக்ட் தானே? அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, இப்போது ஆண்டவரை உறுதியாக பிடித்திருந்தோம் என்றால் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பூரண சமாதானம் உண்டாகும் என்றால். அப்போது நம்ம தவறாக எதாவது யோசித்தோம்னா ஆக்ஷன்ஸும் மாறிடுது. அப்படின்னா நம்மளால் ஏன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஐ பிலீவ் இட் கேன் பி டன். நம்மளால் முடியும். நம்ம ஆண்டவர் மேலே உறுதியாய் விசுவாசித்து வெயிட் பண்ணுவோம்னா, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கைகள் பூரண சமாதானத்தினால நிச்சயமாக நிற்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் பீஸ், அதாவது ஷாலோம், ஷாலோம், ஷாலோம் அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே ஒரு ஹோல்னஸ், வெல்னஸ், முழுமை, நிறைவு, சமாதானம். உங்கள் மைண்டுக்கு என்ன வருதோ அது அந்த ஷாலோமில் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஷாலோம்னா நிறைவு, முழுமை. ஆண்டவர் சொல்கிறார், ஷாலோம், ஷாலோம், பர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானம் ஆண்டவருக்கு, ஆண்டவரால் நம்ம கொடுக்க முடியும். ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான், உன் சிந்தனை கர்த்தர் மேலே இருக்கிறதா. மேபி இன்றைக்கு இட் இஸ் டைம் தட் வி ரீடைரக்ட் அவர் மைண்ட்ஸ் ஆன் டு காட் அண்ட் த திங்ஸ் ஆஃப் காட். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம யாருமே இன்டென்ஷனலாக ஆண்டவரை விட்டு வெளியே போக மாட்டோம். இன்டென்ஷனலாக கர்த்தரை விட்டு வெளியே போக மாட்டோம். இன்டென்ஷனலாக மைண்ட் ஆண்டவரை விட்டு வெளியே போகாது. ஆனால் அன்இன்டென்ஷனலாக நடக்குமா, நம்மையும் அறியாமல் இது நடக்குமான, நிச்சயமாக நடக்கும். இந்த தண்ணியில் கட்டப்பட்டிருக்கிற படகு அந்த அலைகள் அடிக்கும் பொழுது தண்ணியோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சு 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 ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுது பார்த்தீங்களா? அதுபோல் நம்முடைய மனதும் கர்த்தர் மேலே ஆங்கர் ஆகலைன்னா அசைஞ்சு 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 ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறது தான், உன் வாழ்க்கை உன்னுடைய சிந்தனையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிந்தை கர்த்தர் பேரில் இருக்கும் என்றால், அந்த சிந்தனை கர்த்தரையே பிடித்து கொண்டிருக்கும் என்றால், அந்த சிந்தனை கர்த்தரை தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கோ அசையாமல் இருக்கும் என்றால், ஆண்டவர் உன் வாழ்வை பூரண சமாதானத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்றால் உங்களுடைய டிஃபீட்டை ஓவர் கம் பண்ண முடியும். உங்களுக்கு விரோதமாக இருக்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா சிந்தை உன்னுடையது அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. யூ வில் Start thinking like Jesus. When you pray, you will pray like Jesus. When you rebuke, you will be a person with authority. When you pray for healing, you will pray like Jesus. Yena, your mind is Jesus. Your சிந்தை வந்து இஸ் ஃபுல் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். யுவர் ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போ என்ன நடக்கும்னா, உன்னுடைய மூமெண்ட் முழுவதும் ஆண்டவர் கொடுக்குற அந்த பூரண சமாதானத்தின் ஒரு அசைவாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் கேட்குறார், இட் இஸ் யுவர் லைஃப் அண்ட் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உன்னுடைய வாழ்வை உங்கள் கரங்களில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது இப்படி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையை உங்கள் சிந்தனையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வாட் யூ திங்க் தட் யூ ஆர். அல்லேலூயா. இன்னைக்கு பூரண சமாதானத்தை உங்கள் வீட்டுக்கு சுமந்து கொண்டு போங்க. இந்த இரவு கர்த்தர் மேலே பற்றுதலாய் மாறுவோம். இந்த இரவு நம்முடைய மைண்டை வந்து கர்த்தர் மேலே வச்சு சொல்லுவோம், என் இருதயம் உண்மையே நம்பி திடனாக இருக்கும். இந்த வசனத்தை திருப்பி வாசிச்சு பாருங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியார். எல்லாம் சொல்லுங்கள், உண்மையே நம்பியிருக்க. உங்கள் பைபிளில் அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இஸ் மைண்ட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஆன் யூ அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோம். அண்டர்லைன் தட் அண்ட் கீப். உண்மையே நம்பி இருக்கிறபடியால் எவ்ரி நவ் அண்ட் தென் கீப் குவெஸ்டனிங் யுவர் செல்ஃப், நான் யாரை நம்பி இருக்கிறேன்?
நான் யாரை நம்பி இருக்கிறேன், நான் எதை நம்பி இருக்கிறேன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேனா? ஆண்டவரை மட்டும் நம்பி இருந்தா அவர் வழி தரப்பார். பாருங்க, உங்களால புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு வழி தரப்பார். ஆனா ஒரு மனுஷனை நம்பி பாருங்க, திடீர்னு நடு ஆற்றில விட்டது போல துரோகமும் முதுகுல குத்தப்படுவதும் தவிப்புல விடப்படுவதுமான அனுபவமாய் மாறிவிடும். Let our minds be tuned on Jesus once again. அவரையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறீர். திரும்பியும் சொல்றேன், பீஸ் வந்து இஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் த ஃபெய்த் ஃப்ரம் காட், ஃபெய்த் இன் காட். நம்ம அவரை பிடிச்சுக்கணும், கவனிச்சுக்கணும். நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம விசுவாசம் அசையக்கூடாது. நம்ம சிந்தனை செயல் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கணும். நம்ம அப்படி அவர் பக்கமாக திரும்பினோம்னா வசனத்துக்கு நீர் அவனை காத்துக்கொள்கிறீர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் அவனை காத்துக்கொள்கிறீர். யூ வில் கீப் ஹிம் பர்ஃபெக்ட் பீஸ். யூ வில் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட். அப்போ அது யாரோட வேலையாக மாறுது? இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். வென் ஐ டூ trust in the Lord, my mind is on the Lord, and the perfect peace, restoration, ஆண்டவர் எனக்கு வேண்டிய blessings கொடுப்பது, என்னை உயர்த்துவது, என் தடைகளை மாற்றுவது, all of these things is an outcome that comes from God. Hallelujah. திரும்பியும் புரிஞ்சுக்கோங்க, நீ சமாதானத்தை உன் குடும்பத்தில் உண்டு பண்ண முடியாது. நீங்களே உங்கள் தேவைகளை சந்தித்து கொள்ளும்படியான பிரயாசங்களில் இறங்கி நெடுந்தொலைவாக இன் லாங் டேர்ம் நீ ஜெயிக்க முடியாது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உன் ஹார்ட்டை, உன் எஃபர்ட்டை, உன் சோல், உன் ஸ்பிரிட் எல்லாம் ஆண்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தாவேன்னு பிடித்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா பூரண சமாதானம் கர்த்தரிடத்துலேருந்து புறப்பட்டு வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பும். திரும்பியும் சொல்கிறேன், அந்த பர்ஃபெக்ட் பீஸ் வந்துருச்சுன்னா அது அசைக்கப்பட முடியாது, அது குறைஞ்சு போகாது. ஹல்லேலூயா. அந்த பர்ஃபெக்ட் பீஸ் குறையாது, எப்போவுமே நிறைஞ்சே தான் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் பீஸை யாராலும் உங்களை விட்டு ஸ்நாச் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த பர்ஃபெக்ட் பீஸோடைய அடையாளம் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் லைஃப் முழுவதும் கர்த்தர் காண்பிக்கும்படி காட் வில் டூ. நல்லா ஞாபகம்ங்க, கிறிஸ்டியன் லைஃபோட சாராம்சம் தான் வந்து இன்னர் மேன் தான். உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கியோ அதுதான் வெளியான மனுஷனில் வெளியரங்கமாகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்ப. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. திரும்பியும் சொல்கிறேன், உலகத்தினுடைய ஜெயம், வியாபாரத்தினுடைய வெற்றி, மனுஷனுடைய தயவு என்று இதையெல்லாம் தேடி ஓடுறதை நிறுத்திட்டு எந்த குடும்பம், எந்த மனுஷன், எந்த மனுஷி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட, வார்த்தையை தேட ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஆமேன். திரும்பியும் சொல்கிறேன், நீ 100 நாள் ஓடி அடைகிற அந்த 1 நாள் வெற்றியை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துப்பார். ஆண்டவர் 1 மணி நேரத்தில் 100 நாளுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். திரும்பியும் சொல்கிறேன், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவரை நம்புவவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அவர் சொன்னதை செய்ய வல்லவர். நீங்கள் சொல்கிற உங்கள் இருதயம்லாம் கத்தர் பக்கமாக திரும்பட்டும். பூரண சமாதானம், பூரண ஆசீர்வாதம், பூரண சந்தோஷம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நம்மை தேடி வரும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 சுவாமி. இருக்க இடத்துல கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. முடிந்தவர்கள் ஆணுடைய பிரசனத்தில் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம். என்னோடய ஃபஸ்ட்டு காரியம், தட் ஐம் லீடிங் இன் டு ப்ரேயர். உங்களை ஜெபத்தில் நான் நடத்தக்கூடிய முதல் காரியம் என்னென்னா, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய மனது, உங்கள் மைண்டு ஆண்டவர் மேலே 100% இல்லாமல் மனுஷன் மேலேயும் சிஸ்டம்ஸ் மேலேயும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ப்ராசஸஸ் ப்ராவிடன்ஸ் மேலேயும் வந்துருச்சுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு மனம் திரும்பி இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதல் காரியம்,
சிலருக்கு பாஸ் மேலே, சிலருக்கு மனைவி மேலே, சிலருக்கு கணவன் மேலே, சிலருக்கு தங்களுடைய படிப்பு மேலே, தங்களுடைய சொந்த திறமையின் மேலே, இப்போ அவங்களுக்கு இருக்க பொருளாதாரத்தின் மேலே, இன்ஃப்ளூயன்ஸ்னால ஃப்ரெண்ட்ஸ் மேலே, ஃபேமிலி மேலே, இப்படி பலருக்கு பல விதங்களில் நம்பிக்கை. இவர் உதவி செய்வார், அவர் நமக்கு கூட இருப்பார். எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனையில் கோளாறு இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி ஆண்டோட பிரசனத்தில் இறக்கி வச்சு ஜோமனு. உன் சொந்த பலத்தில் ஓட முடியாது, கர்த்தர் கொடுக்குற பலத்தில் நிச்சயமாக ஓட முடியும். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. இஸ் யுவர் மைண்ட் வேவரிங் அவே ஃப்ரம் காட்? உங்கள் மைண்டு வேவர் ஆகுதா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்த்து ஒரு காலத்தில் இருந்த விசுவாசம் அதே அளவுக்காது இப்போ இருக்குதா? அதிகரிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதே அளவுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? இல்லை இன்னைக்கு ஆர் யூ டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட்? ஆர் யூ டேக்கிங் திங்ஸ் ஆஃப் காட் வெரி ஈஸி? உனக்கு நடக்கிற நன்மைகள், கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஏதோ லேசாக எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் வாழ்ந்திருக்கணுன்றது தான் கர்த்தருடைய பிரியம். உன்னுடைய ஆசீர்வாதத்தில் எதுவும் தடைய கிடையாது. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது. நீ வாழ்ந்துரு, சுகித்திரு, அனுபவி, சந்தோஷமாயிரு, இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அதில் குறை சொல்ல நான், ஆனால் அதன் மேலே உன் இருதயம் போயிடாமல் திரும்பி உன் தெளிவாக சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் பின்னாடி உன் இருதயம் போகாமல் ஆசீர்வதிக்கிறவர் மேலே வர வேண்டும். Your mind should be on Jesus, not on the blessings received from the blesser. கொஞ்ச நேரம் அப்படி ஜோம் பண்ணி, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்படின்னா, இந்தந்த இடங்களிலெல்லாம் நான் தவறினேன், இந்தந்த இடத்துலலாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இப்போ உடனே ரிகன்சைல் ஆகிருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே தப்பு தான் சுவாமி, மனுஷனை நம்பினேன், ஒரு மாதிரி ஒரு மனுஷனை நம்பி இருக்கிறது, மனுஷனை அவன்கிட்ட ஒரு உதவி கிடைப்பதற்கு வேண்டியதை நம்ம செய்து கொடுப்பது, ஒரு மாதிரி சூசகமாய் பேசுவது, ட்ரைங் டு ரிமைன் தெம், ட்ரைங் டு கெட் மேன்ஸ் ஃபேவர் அண்ட் அப்ரூவல். ஐ டெல் யூ, ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? மனிதர்களை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த மனித தயவை தேவன் கட்டளையிட்டார்னா அந்த வழியே வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபேவர் when it is released by the Lord, it will work so miraculously, so beautifully. Hallelujah. ஜோமனோமா ஆண்டவர்கிட்ட ஹல்லேலூயா.